கடைசியில் சொன்ன அப்ரவாசம் என்பதற்கு தன் ஊரை விட்டு போகக்கூடாது என்று அர்த்தம். மானமோ அவமானமோ, கஷ்டமோ நஷ்டமோ, நமக்கு ஏற்பட்ட தர்மத்தை செய்து கொண்டு ஊரோடு கிடக்க வேண்டும். இப்போது இங்கிலாந்தில் செட்டில் ஆகின்றோம், அமெரிக்காவில் செட்டில் ஆகின்றோம் என்று வெறும் பணத்துக்காக ஆச்சாரங்களை விட்டுவிட்டு பறந்து கொண்டு இதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. இதை சாஸ்திரத்தில் ரொம்பவும் நிஷித்தமாக இழுக்காக சொல்லியிருக்கின்றது. இந்த மாதிரி எல்லா ஜாதியாரும் நன்றாக உழைப்பது, எல்லா ஜாதியாரும் பரம எளிமையாக வாழ்வது என்று ஏற்பட்டால் ஜாதி துவேஷமும் ஜாதிகள் போய்விட வேண்டும் என்ற பேச்சும் வரவே வராது. இப்போது ஒரு ஜாதிக்கு ஜாஸ்தி பணம் சௌகரியமும் இன்னொன்றுக்கு தரித்திரமும் உழைப்பும் வரும்படியாக ஜாதி முறை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நினைப்பு ஏற்பட்டிருப்பதால்தான் இந்த சீர்திருத்தம் எனப்படுகின்ற அபிப்பிராயங்கள் வந்திருக்கின்றன. எளிமையும் உழைப்பும் தான் திருப்தி தருவது, சித்த சுத்தி தருவது. 10,000 வருஷங்களாக நம் தேசத்தில் இப்படித்தான் நடந்து வந்திருக்கின்றது. வர்ணாசிரமத்தை சொன்ன சாஸ்திரங்கள் இவற்றையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குணம் அல்லது மனோபாவம் என்பதை வைத்து இக்காலத்தில் தொழிலை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னேன். இப்போது பணம் வசதி இவற்றை மட்டும் பார்த்து வேலை தேடுவதில்தான் அத்தனை கஷ்டமும் ஏற்பட்டிருக்கின்றது. எல்லோரும் எல்லா வேலைக்கும் வந்து விழுந்து போட்டியும் பொறாமையும் வேலையில்லா திண்டாற்றமுமாக ஆகியிருக்கின்றதற்கு காரணம் இதுதான். ஆதியில் பிறப்பினால் தொழிலை நிர்ணயித்துக் கொடுத்தபோது அதிலேயே தன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆப்டிடியூட், அதை சுலபத்தில் கற்றுக்கொண்டு செய்கின்ற திறமையெல்லாம் ஏற்பட்ட மாதிரி இப்போது இல்லை. பிதுர்ராஜ்ய சொத்து போல அப்போது பெருமிதத்தோடு பிடிமானத்தோடு ஒவ்வொருவனும் தன் தொழிலை எடுத்துக்கொண்டால் அதில் நல்ல செய்நேர்த்தி இருந்தது. இப்போது இன்னெஃபிஷியன்சி, திறமையின்மையைத்தான் எல்லா துறைகளிலும் பார்க்கின்றோம். சம வாய்ப்பு விஷயம். குணம் மனப்பான்மையை வைத்து தொழில் என்பது வெறும் புரளி என்கின்ற மாதிரியேதான். ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதும். இது நடைமுறை சாத்தியமே இல்லை. திருஷ்டாந்தமாக மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட் இவ்வளவுதான் என்று நிர்ணயம் பண்ணிவிடுகின்றார்கள். இதெல்லாவற்றையும் விடவும் ரொம்ப குறைவாகத்தான் அட்டாமிக் சயின்ஸ், அணு விஞ்ஞானம் மற்றும் அநேக புது புது ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்களில் அட்மிஷனை நிர்ணயிக்கின்றார்கள். இவற்றுக்கு ஒரே மாதிரி தகுதியுள்ள புத்திசாலிகள் போட்டி போடும் போதே அவர்களில் அநேகரை செலக்ட் பண்ணாமல் மற்றவர்களைத்தான் பண்ணுகின்றார்கள். அப்படி பண்ணுவதுதான் நடைமுறை சாத்தியம். பெரிய அதிகாரி பதவிக்கு பரீட்சை வைக்கின்ற போதும் இப்படியேதான். ஒரே குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களிலேயே பலரை நிறுத்தும்படியாகின்றது. வைத்தியம் பண்ணவும் புது விஞ்ஞான விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகின்ற எல்லோருக்கும், அதாவது அதற்கான நல்ல தகுதி பெற்ற எல்லோருக்கும் சான்ஸ் கொடுக்கத்தான் வேண்டும் என்று வாதம் பண்ணினால் சரியா இருக்குமா? இந்த தேசத்துக்கு இத்தனை டாக்டர் இருந்தால் போதும், ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் போதும், சயின்டிஸ்டுகளும் அதிகாரிகளும் இவ்வளவு போதும் என்பதால் ஒரு அளவோடு நிறுத்தி கொண்டு தகுதி உள்ள மற்ற எல்லாரையும் தள்ளும்படியாகின்றது என்பதை எல்லாரும் ஒப்புக்கொண்டு பேசாமல் இருக்கின்றோம். இதேபோலத்தான் தேவசக்திகளை லோகத்துக்கு அனுகூலம் பண்ணித்தர ஜனங்களில் இத்தனை சதவிகிதம் மட்டும் கர்மானுஷ்டானம் பண்ணினால் போதும், பாரம்பரியமாக வந்திருக்கின்ற இவர்கள் போதும், இதற்கு மேல் அவசியமில்லை. அப்படி செய்தால் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கெட்டுப்போகும் என்று வர்ண விபாகம் பண்ணி வைத்திருக்கின்றது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் கொண்டு வந்துவிட்ட அநேக அபேத வாதங்களை சாஸ்திர விஷயத்தில் பொருத்த வேண்டும் என்று யோசிக்காமல் கோஷம் போடுகின்றோம். அவை நம் லௌகீக லெவலிலேயே சாத்தியமில்லை என்பதை பார்த்தும் புரிந்து கொள்ளாமலே. ஐக்கிய சக்தி. சரி, இப்படி தனித்தனியாக ஜாதிகள் பிரிந்திருந்தால் மொத்த சமூகத்தில் கட்டுக்கோப்பு எப்படி இருக்கும் என்றால் அது சமூக கட்டுக்கோப்பு இருக்கத்தான் செய்தது. துவேஷத்தில் பிரிந்திருக்கின்ற இன்றை விட அன்றைக்குத்தான் சமூக ஐக்கியம் இருந்தது. எப்படி இருந்தது என்றால் அத்தனை பேருக்கும் இருந்த பொதுவான மத உணர்ச்சியாலும் சாஸ்திர நம்பிக்கையாலும் தான். ஊருக்கே பொதுவாக, ஊருக்கே மத்தியமாக இருந்த ஆலயத்தால் தான் அத்தனை ஜனங்களும் ஈஸ்வர சன்னிதானத்தில் அரண்குடி மக்களாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள். வழிபாடுகளில், உற்சவாதிகளில் அத்தனை ஜாதியாரும் கலந்து கொண்டார்கள். அவரவரும் ஒவ்வொரு விதத்தில் கைங்கரியம் செய்தார்கள்.
அசௌச்சம் தீட்டு ஏற்பட்டுவிட்ட ஒரு ஸ்ரௌதிகள் மேலே பட்டால் கூட ஸ்நானம் செய்தவர்களே, ரதோத்சவத்தில் பஞ்சமர்களோடு தோளோடு தோள் எடுத்துக்கொண்டு வடம் எடுத்து இழுத்தார்கள். திரும்பி வீட்டுக்கு வந்ததும் ஸ்நானம் செய்யாமலே சாப்பிட்டார்கள். ஏனென்றால் சாஸ்திரத்தில் அப்படி இருக்கின்றது. மனசில் துவேஷமில்லாமல் ஐக்கியமாயிருந்து தொழிலில் மட்டும் தெரிந்திருந்த காலம் அது. அப்போது ஜாதி முறையால் ஐக்கியமில்லாதிருந்ததாக கதை கட்டினாலும் வேத சாஸ்திர நம்பிக்கையும் கோவிலும் அன்றைக்கு சமூகத்தை நன்றாக ஐக்கியப்படுத்தியது. இப்போது ஐக்கியம் ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டே துவேஷ பிரச்சாரத்தால் ஜனங்களை பரஸ்பர சத்துருகள் மாதிரி பிரித்திருக்கின்றது. இதனால்தான் அநேகமாக இப்போது வேதமும் வேண்டாம், கோவிலும் வேண்டாம் என்பது ஜாதி வேண்டாம் என்பதோடு சேர்ந்திருக்கின்றது. வேதம் வேண்டாம், கோயில் வேண்டாம் என்பதுதான் ரொம்பவும் உச்ச நிலையில் வேதமே சொல்வது. ஞானம் வந்த நிலையில் வேதம் வேதமில்லை, தீண்டாதான் தீண்டாதான் இல்லை என்று உபனிஷத்தே சொல்கின்றது. அப்படி நிஜமாகவே இல்லையாக்கிக் கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட ஞானம் வருகின்ற வரையில் வேதம் வேண்டும், கோவில் வேண்டும், ஜாதி வேண்டும் என்கின்றது. ஒரே அபேதமாகி விடுவதற்கே முதலில் இத்தனை பேதமும் வேண்டும் என்கின்றது. இந்த லோக வாழ்க்கையை விட்டு விடுதலைக்கு ஓயாமல் பிரயாசைப்படுகின்றவனுக்கு முடிந்த முடிவில் எல்லாம் ஒன்றாகி விடுவதை வேதத்தில் சொல்லியிருக்கின்றது. கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கின்றார், முடிந்த முடிவில் காரியமே இல்லை, தஸ்ய காரியம் வித்யதே. காரியம் தொழில் என்று ஏற்பட்டுவிட்ட இந்த நடைமுறை லோக வாழ்க்கை விஷயத்தில் அந்த அபேத தத்துவத்தை சொல்லி இதனால் எந்த வேதமும் காரியலோகத்தில் கூடாது என்பது தப்பான வாதம். காரியலோகத்திலும் இந்த சமபாவனையானது நம் மனசில் அன்பு என்கின்ற ரூபத்தில் சகல ஜாதியிடமும் சகல பிராணிகளிடமும் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நிறைந்து நிரம்பி இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதாவது அன்பிலேதான் அபேதம், காரியத்தில் அபேதம் இல்லை, எல்லாம் ஒன்று என்கின்ற பாவனை உள் உணர்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். அதனால் ஏற்படுகின்ற நிறைந்த பிரேம இருக்க வேண்டும். ஆனால் காரியத்தில் வித்தியாசம் பார்க்கத்தான் வேண்டும் என்பதே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது. பாவாத்வைதம் சதா குர்யாத், கிரியாத்வைதம் ந கர்ச்சிதித் என்று சொல்லியிருக்கின்றது. அதாவது எல்லாம் ஒன்று என்ற அத்வைதம் பாவனையில் எப்போதும் இருக்க வேண்டும், காரியத்தில் ஒருபோதும் அல்ல என்று அர்த்தம். லோக வாழ்க்கையில் இப்படி வேதப்படுத்தினால்தான் ஒழுங்கும் சீரான போக்கும் இருக்கும். அப்போதுதான் குழப்பமில்லாமல் மனக்கலக்கமில்லாமல் ஆத்ம சிந்தனையை வளர்த்து கொள்ள முடியும். லோக வாழ்க்கை பொய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி அதை ரொம்பவும் நிஜம் மாதிரி ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மத்தின் ஏற்பாடு. அதிலே நாலு வர்ணம் என்று வைத்தது இன்னும் கவடுவிட்டு பிரிந்து கலந்து பல ஜாதிகளாயின. சப்தஸ்வரங்களே பல்வகையாக சேர்ந்து 72 மேளகர்த்தா ராகங்களும் மற்ற கணக்கில்லாத ஜன்ய ராகங்களும் உண்டானது போல் நாலு வர்ணத்துக்கு ஆதாரமான தத்துவமே மேலும் பல ஜாதிகளாக பிரித்து கொடுத்தது. இவ்வளவு பிரிவுகளையும் அவற்றுக்குரிய தர்மங்களையும் பற்றி சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பிற மதங்களில் மற்ற மதங்களும் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பின்பற்றி வந்தால் நமக்கு இது குறையாக தோன்றாது. அவர்கள் நம்மை பரிஹசித்து இந்த வேதத்தை குத்தி காட்டுவதாலேயே நம்மவர்களுக்கு உள்ளும் இது தப்பாக தோன்ற ஆரம்பித்துவிட்டது. ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் மற்ற எல்லா மதத்தையும் விட நம்முடைய மதம் ஒன்று ஆதிகாலத்தில் இருந்து சிரஞ்சீவியாக இருந்து வருவதற்கும் நம்முடைய நாகரிகமே உலகத்தின் மற்ற நாகரிகங்களை விட மகோன்னதமாக இருந்து வருவதற்கும் காரணம் மற்ற மதங்களில் இல்லாத இந்த வர்ண தர்மம்தான் என்று தெரியும். மற்ற மதங்களில் ஜாதி தர்மம் என்று மூல நூல்களில் இல்லாவிட்டாலும் பிற்பாடு அவைகளிலும் ஒன்று சேர முடியாத பல பிரிவுகள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன. இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் விவாக சம்பந்தம் செய்து கொள்ளாமல் தனித்தனி ஜாதி மாதிரித்தான் இருக்கின்றார்கள். இப்படி முஸ்லிம்கள் ஷியா, சன்னி, அகமதியா என்று பிரிந்திருக்கின்றார்கள். இது தவிர இங்கே பட்டாணி, லப்பை என்று இருப்பவர்கள் கூட பரஸ்பர விவாக சம்பந்தம் செய்வதில்லை. கிறிஸ்தவர்களில் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், கிரீக் சர்ச் என்று பிரிவினர்களும் இப்படியே. ஆனாலும் டிவிஷன் ஆஃப் லேபர், தொழில் பாகுபாடு என்ற உன்னத தத்துவத்தின் மீது ஒரு லெவலில் மட்டும் பிரிந்திருந்து இன்னொரு லெவலில் ஐக்கியமாயிருக்கின்ற நம் ஜாதி முறையை
இம்மாதிரியே இல்லாமலே பிரித்திருக்கின்ற அவர்கள் நிந்தித்து பேசுகின்றார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூட நமக்கு தெரியவில்லை. ஹிந்து மதத்தின் சிரஞ்சீவித்வம் மற்ற மதங்களில் எல்லோருக்கும் பொதுவாக வைத்த தர்மங்களை அறநெறிகளை நம் மதத்திலும் எல்லோருக்கும் விதித்ததோடு அவரவர் தொழிலை பொறுத்து அதற்கு தனியாக விசேஷ தர்மங்களை வைத்து ஒன்றோடொன்று கலந்துவிடாமல் சமூகத்தை பிரித்து வைத்ததுதான் நம் நாகரிகத்தின் சிரஞ்சீவித்தன்மைக்கு உயிர்நிலை. நம்முடைய மதம் எவ்வளவோ யுகங்களாக நீடித்து வாழ்ந்து வந்திருக்கின்றது. ஏதோ ஆதாரம் இருந்துதான் இந்த மதம் இவ்வளவு நாள் பிழைத்திருக்கின்றது. எந்த மதமும் இவ்வளவு தீர்க்காயுசோடு இருந்ததாக தெரியவில்லை. நம்முடைய மதத்தை நான் நம்முடைய கோவிலைப் போல நினைத்திருக்கின்றேன். நம்முடைய கோயில்கள் மற்றவர்களுடைய சர்ச் அல்லது மசூதியைப் போல சுத்தமாக இல்லை. மற்ற மதத்தார்களுடைய கோவில்களோ வெள்ளையடித்து சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கோபுரங்களில் முளைத்திருக்கும் மரங்களுக்கு கணக்கே கிடையாது. அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நமது கோயில்கள் நிற்கின்றன. ஆனால் மற்ற மதத்தார்களின் கோவில்களில் 2-3 வருஷத்திற்கு ஒரு தரம் ரிப்பேர் செய்யாவிட்டால் தாங்காது. நம் கோயில்கள் அப்படி இல்லை. அவை கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கின்றன. பல 1000 வருஷங்களுக்கு முன்பு நம்முடைய பெரியோர்கள் பலமாக அஸ்திவாரம் போட்டிருக்கின்றார்கள். ஆகையால்தான் அவ்வப்போது ரிப்பேர் இல்லாமலே நம் கோயில்கள் நீடித்து நிற்கின்றன. நம் கோயில்களில் பல ஆபாசங்களை செய்கின்றோம், அபச்சாரங்கள் செய்கின்றோம். இவ்வளவுக்கும் ஈடுகொடுத்து கொண்டு நம்முடைய கோயில் நிற்கின்றது. லோகத்திற்குள் மிக புராதனமான கோவில்கள் இந்தியாவில் தான் இருக்கின்றன என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். சீமையில் இருந்து நம்முடைய கோவில்களை படம் பிடிப்பதற்காகவென்றே பல பேர் வருகின்றார்கள். நம்முடைய அலட்சியத்தால் அழிவதற்குரிய காரணங்கள் பல இருந்தும் அவை இப்படி நெடுங்காலமாக அழியாமல் இருக்கின்றன. அவற்றை இடித்து விடலாமென்றாலோ அதுவும் சிரமமாக இருக்கின்றது. கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டுமோ அதைவிட இடிப்பதற்கும் பட வேண்டும். நம்முடைய மதமும் இப்படித்தான் இருக்கின்றது. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று, மற்ற மதங்களில் இல்லாத ஏதோ ஒன்று இதை தாங்கிக் கொண்டு நிற்கின்றது. அதனால்தான் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த மதம் அழியாமல் இருக்கின்றது.